கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிய நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்திய காரியங்களுக்கு நேராக கடந்து செல்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் எனக்கூடியதான தலைப்பில அங்கே மூன்றாவது அத்தியாயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்குமாக அங்கே நான்கு பாடங்களை நாம நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போறது ஆர்டர்படி ஐந்தாவது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு தாழ்பால்களும் வளையங்களும் எனக்கூடிய ஒரு தலைப்பு நாம கொடுக்கலாம். ஆவிக்குரிய வகையில கிறிஸ்து இயேசுவினுள்ள அன்பு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு எனக்கூடியதான ஒரு தலைப்பும் இந்த ஒரு பாடத்திற்கு நாம கொடுக்கலாம். ஆதார வசனத்தோடு இன்றைய நாளுக்குரிய பாடத்தை நாம் தொடங்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 26 வசனங்கள் 26 தொடங்கி 30 முடிய வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 26 தொடங்கி 30 முடிய. சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இதுதான் சகோதர சகோதரிகளே இன்றைய நாளுக்குரிய நம்முடைய பாடத்தினுடைய ஆராய்ச்சிக்கான ஆதார வசன பகுதிகள். சீத்தி மரத்தினால வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 3-4 பாடங்கள்ல நம்ம பார்த்து வருகிறோம் இந்த ஒரு பலகைகளுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதனுடைய பாதங்கள் எப்படி நிறுத்தப்பட்டிருந்தது, அதனுடைய கழுந்துகள் வரைக்குமே நம்ம படிச்சுட்டோம். அப்ப எல்லா பலகைகளும் உங்களுக்கு சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு அங்கே தங்கத்தால் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம விளக்கி கூறப்பட்ட விஷயம்தான். அவற்றுக்குள்ளாக மீண்டும் நம்ம போக வேண்டியது இல்லை. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களும் உங்களுக்கு தெரியும். வாசஸ்தலத்தினுடைய நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகள் மற்றும் தூண்கள் இவைகள் அனைத்தும் குறிப்பிடக்கூடியது பரிசுத்தவான்களுடைய பூமிக்குரிய நிலை. அதாவது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனைத்து பலகைகளும் தூண்களும் பூமிக்குரிய நிலையை குறிக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய அந்த பலகைகள் அனைத்தும் மகிமையடைந்த சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூட கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். அது மாத்திரமல்ல, மாம்சத்தை குறிக்குது அந்த பலகைகள். சீத்தி மரம் பரிபூர்ண நீதிமானுக்குரிய நிலை என்று நம்ம சீத்தி மரத்தை சொல்லலாம். அது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலம் சபைக்கு தற்காலத்தில் கிடைத்திருக்கிறது. மாறாக நாம் அனைவரும் உண்மையான நீதிமான்கள் அல்ல என்பதையும் கூட நம்ம கடந்த பாடங்களில பார்த்துட்டோம். எனவே எல்லா விஷயங்களையும் மீண்டும் மீண்டும் நம்ம இப்பொழுது ரிவிஷன் பண்ண முடியாது பிரியமான சகோதர சகோதரிகளே. அதே நேரத்தில் அந்த பலகைகள் எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளி பாதங்களை பத்தியும் படிச்சுட்டோம். அந்த கழுந்துகள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் இரண்டுமே கிறிஸ்து இயேசு தந்த ஈடுபலியினுடைய புண்ணியத்தினாலதான் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆக பலகைகள் பரிசுத்தவான்களுடைய பூமிக்குரிய நிலையையும் மற்றும் மகிமை அடைய இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்த பின்பு இப்பொழுது இந்த ஒரு பலகைகள் எல்லாம் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு இந்த கூடார வாசஸ்தலத்தினுடைய 3 திசைகள், ஏன் 4வது திசை என்று நம்ம சொல்லலைன்னா, 4வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு திசை, அதாவது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவு.
அங்க வந்து உங்களுக்கு வந்து பலகைகள் அடைக்கப்படாமல் 5 தூண்கள் மட்டுமே இருக்கு. அந்த இடத்துல வந்து தாழ்பால்களுக்கு வேலை இல்லை. ஆக நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு பகுதியில மாத்திரம் ஓபன்ல நம்ம ஸ்கிரீன் அங்க தொங்க விடப்பட்டாச்சு. ஆக வடக்கு தெற்கு மேற்கு ஆகிய 3 திசைகள்ல பலகைகள் முழுவதும் அது சுற்றுச்சுவர் போல அமைக்கப்பட்டிருக்கிறது, தங்கத்தால் மூடப்பட்டது. இப்ப இந்த ஒரு பலகைகளுக்கு எல்லாம் அஸ்திபாரங்களாக வெள்ளி பாதங்கள் கொடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம பார்த்துட்ட பிறகு இந்த பலகைகளை எல்லாம் லெப்ட் அண்ட் ரைட் சாய விடாதபடிக்கு தாங்கி நிறுத்துவதற்காக சீத்தி மரத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா தாழ்பால்களை செய்து அதையும் பொன்தகட்டால மூடி அதை வளையங்கள் கொடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடும், உங்களுக்கு ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 3 திசைகள்லையும் நீங்க வந்து பார்க்கும்போது 5 தாழ்பால்களை செய்து அங்க அமைத்திருக்கிறார்கள். அந்த 5 தாழ்பால்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பலகைகளை இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடிக்கு அது வளையங்கள் போட்டு ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாதிரி 15 தாழ்பால்கள் வருது. அதாவது கிழக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே வடக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகள்ல திசைக்கு 5 தாழ்பால்கள் வீதம், அங்கே மொத்தம் 15 தாழ்பால்கள் இடம்பெறுவதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நடு தாழ்பால் மட்டும் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளுடைய மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அங்க பார்க்கிறோம். நடு தாழ்பால்கள் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கி அந்த 4 தாழ்பால்கள் அல்லது 3 பக்கத்திலும் கணக்கு போட்டீங்கன்னா 12 தாழ்பால்களுக்கு அளவுகள் கொடுக்கப்படலாம். 3 திசைகள்லையுமே நடு தாழ்பால் 1 மாத்திரம் ஒன்னோடு ஒன்னு சந்திக்கிற மாதிரி ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வடக்கு தெற்கு மேற்கு ஆகிய 3 திசைகளுடைய நடுத்தாழ்பால் மட்டும் ஒன்னை ஒன்னு சந்திக்கும். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 4 வகையான தாழ்பால்களும் 3 திசைகள்லையும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாத அளவுக்கு அது முழுமை பெறாதபடிக்கு அங்கே இருக்கிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். எதை வச்சு இந்த காரியத்தை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா நடுத்தாழ்பால் மட்டுமே ஒரு முனை தொடங்கி அவற்றின் மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் எனக்கூடிய கருத்து தான் அன்பானவர்களே. பாக்கி 4 தாழ்பால்களும் குறைவாக இருந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரைபடத்துல நிறைய பிக்சர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக காணப்படும். சில படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாழ்பால்கள் வளையங்களை வந்து வெளிப்புறத்துல அந்த ஒரு கூடாரத்தினுடைய வெளிப்பக்கத்துல நன்கு தெரியற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பலகைகளையுமே உள்ள கொடைஞ்சுதான் இந்த ஒரு தாழ்பால்களை வந்து அவங்க ஃபிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்ப எது எப்படி இருந்தாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த நடுத்தாழ்பால்களை குறித்து சொல்லும் பொழுது மட்டும்தான் நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. மற்ற பலகைகளை குறித்ததான தெளிவான விளக்கங்கள் நமக்கு அங்க இல்லை. ஆக அந்த உருவ பாய்ச்சப்பட்டிருக்கிறது எனக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அதுவும் கூட நமக்கு வந்து முழுமையாக நம்ம பார்க்கும் பொழுது பலகைகளை குடைந்து உள்ளே போயிருக்குமா அல்லது வெளிப்புறத்திலே பலகைகளை தாங்கி நிறுத்திருக்குமா அப்படின்னு கூட ஒரு முடிவுக்கு தெளிவாக வர முடியல. ஏன்னா அவ்வளவு பலகைகளையும் சென்டர்ல குடைந்து அந்த பலகைகளை அந்த வரிசையாக அந்த ஒரு நடு தாழ்பால்கள் மூலமாக உள்ள சொருகப்பட்டு நிறுத்திருப்பாங்களா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. எனவே இவைகள் எப்படியாக இருந்தாலும் நமக்கு வரலாற்று ஆசிரியர்களுடைய பதிவுகளை குறித்ததான ஒரு முழுமையான விளக்கத்திற்குள்ளாக ஒரு முடிவுக்குள்ளாக அங்க நம்ம கடந்து போக முடியல. பாருங்க, இதே வார்த்தையை நம்ம அங்க திருவிளையத்துல படிக்கும் போது 28 வசனம், நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரியான பாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து உருவ பாய்ச்சப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை வரல பாருங்க. அந்த நடு தாழ்பால்களுக்கு கூட நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரியான பாதியில, அதாவது சென்டர்ல இருக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு.
மேலையும் கீழையும் பார்க்கும் பொழுது சமமான நடுப்பகுதியில அது ஒரு முனையிலிருந்து மறு முனைக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குதே தவிர, அன்பான சகோதர சகோதரிகளே, அது பலகைகளை குடைந்து போயிருக்குதா அப்படின்றது நமக்கு முழுமையான ஒரு விளக்கம் இல்லை. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, நடுத்தாழ்பால்கள் உருவ பாய்ச்சப்பட்டிருக்கணும் என்று சொல்வதை வைத்து ஓரளவுக்கு அது குடைந்தும் செய்திருந்தாலும், அது பலகைகளை உள்ள குடைந்து இந்த தாழ்பால்களை உள்ளே சொருகி இருந்தாலும் கூட நம்ம அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளும் நமக்கு இடம்பெறுது. முழுமையான எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம அங்க போக முடியல. இப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தாழ்பால்கள் அதனுடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது அனைத்து பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான வேலைகளை அது அங்கே செய்யக்கூடியதாக இருந்தன என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட நம்ம சொல்ல மறந்துட்டோம். அது தங்க தகட்டால் மூடுறாங்க இல்லைங்களா ஒவ்வொரு அந்த தாழ்பால்களையும். ஒருவேளை பலகைகளை முழுவதுமாக குடைந்து உள்ள போறதா இருந்தா தங்க தாழ்பால்கள் கூட உள்புறத்துக்கு அவசியம் இல்லை. வெளியில தெரிய வேண்டியதாக இருந்தாதான் உட்டு தெரியக்கூடாது, பலகைகள் தெரியக்கூடாது. எனவே அதையும் தங்க தகட்டால் மூடுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது தாழ்பால்கள் வெளிப்புறத்துல இருந்ததா அந்த பலகைகளை குடைத்து எல்லா தாழ்பால்களும் உள்ளே சென்றதா என்பதற்கான ஒரு முழுமையான கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியல. அதற்கான ஒரு முழுமையான ஆவிக்குரிய அர்த்தமும் இல்லாததுனால அதை குறித்த குழப்பங்களுக்குள்ள நம்ம ஜாஸ்தி போக வேண்டாம். ஆனால் நடுத்தாழ்பால்கள் மட்டும் உருவ பாய்ச்சப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம அது கூட உட்புறமாக இருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு அங்கே ஓரளவுக்கு வரலாம். ஆனாலும் அங்கே பொன் தகட்டால் மூடப்பட்ட விஷயமானது நமக்கு மீண்டும் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. அது வெளிப்புறத்தில் இருந்ததா உள்ளே இருந்ததா? எனவே அவைகளை சந்தேகமாகவே நாம் விட்டுவிட்டு இப்போ இந்த ஒரு தாழ்பால்கள் அவைகளை குறித்ததான உபயோகம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மூன்று திசைகள்லையும் அந்த பலகைகள் ஒன்றையும் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை இந்த ஒரு தாழ்பால்களும் வளையங்களும் அங்கு செய்தன. இப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த தாழ்பால்களுடைய ஞான அர்த்தங்களை இந்த வாரம் நம்ம படிக்கலாம். இந்த தாழ்பால்கள் குறிக்கக்கூடிய ஆவிக்குரிய விளக்கங்கள் என்ன? 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். ஆமா, அன்பான சகோதர சகோதரிகளே, தாழ்பால்களுக்கு ஒரே பேர் கூட்டுத்தொகையாக சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு. எப்படி நம்ம சொல்லலாம்? ரொம்ப அருமையா அந்த வசனத்துல நமக்கு விளக்கம் கிடைக்குது. நம்மை நெருக்கி ஏவுகிறது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது, எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாருக்கும் எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். இது வந்து சபையினுடைய நோக்கம். அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள், இனி யாருக்காக பிழைத்திருக்கணும் எனக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்த வசனங்கள்ல பேசுறார். அது வேண்டாம், நம்ம பார்க்கலாம் பின்னால். ஆக இன்றைக்கு பலவீன பாண்டமாக இருந்த மரங்களாகிய நம்ம இல்லைங்களா, மரம் எல்லாமே நம்ம முதவே பார்த்துட்டோம். கடந்த பாடங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பூமிக்குரிய மாம்ச நிலை, இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட மாம்சத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய நமக்கு, விழுந்து போன சுபாவத்திற்குள்ளாக காணப்படக்கூடிய நமக்கு, எப்படி தேவன் வாசம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னா, தனித்தனி மரங்களாக அங்கே இருந்த பலகைகள் எல்லாம் சட்டங்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டுதான் அங்கே ஒரு வாசஸ்தலமாக மாறினது. அதற்கு காரணம் தாழ்பால்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், அந்த மாதிரி இன்னைக்கு சகல கோத்திரங்களிலும் இருந்தும், பாசைக்காரர்களில் இருந்தும், வெவ்வேறு இனங்களில் இருந்தும், மொழி பேசுபவர்களாக இருந்தோம், கர்த்தரை அறியாதவர்களாக பல மதங்களில் காணப்பட்டவர்களாக இருந்தோம், ஒரு காலத்துல எப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளிலையும் சுயநலவாதிகளாக பாவ வழிகளிலே அழிவுக்குரிய பாதைகளிலே ஓடிக்கொண்டிருந்தவர்களாகிய நமக்கு இன்னைக்கு நம்மளெல்லாம் ஒருங்கிணைத்து அன்புனா என்ன, தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, கிறிஸ்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, நாம பிறர் மேல வெளிப்படுத்த வேண்டிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், உண்மையாகவே விழுந்து போன சுபாவத்துக்கும் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அன்புக்கும், நாளைக்கு மனுக்குளம் முழுவதற்குள்ளும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்புக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது என்ற மாபெரும் சத்தியத்தை நமக்கு கொடுத்ததே கிறிஸ்துவனுடைய அன்புதான். கிறிஸ்து மாத்திரம் நமக்காக மறிக்கல அப்படின்னா அன்பு இன்னதென்றே நமக்கு தெரியாம போயிருக்கோம்.
ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தாழ்பால்கள் அனைத்தையும் குறித்து நம்ம அங்க பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, ரெண்டு வகையான அன்பு அப்படின்னு அங்க சகோதரன் சொல்றார். நம்மளுடைய மூத்த சகோதரர் ரெண்டு வகையான அன்புங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று கர்த்தர் இயேசு சபையின் மீது வைத்த அன்பு, அல்லது முழு மனுக்குலத்தின் மீதும் வைத்த அன்புன்னு சொல்லலாம். ரெண்டு, அவருடையவர்கள் மூலம் கிரியை செய்து வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவனுடைய அன்புன்னு சொல்றார். என்ன வித்தியாசம் இந்த இரண்டு வார்த்தைகள்ல? கர்த்தர் இயேசு சபையின் மீது அல்லது முழு மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பு அப்படி சொல்லிடுறோம், ஒரு அன்பு. ரெண்டாவதாக, அவருடைய ஜனங்கள் மூலமாக கிரியை செய்து வெளிப்படுத்தப்படும் அன்புன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவருடையவர்கள் மூலம் கிரியை செய்து வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் அன்பு என்றே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? முதலாவது கர்த்தர் இயேசுவினுடைய அன்பை குறித்து வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:25 தொடங்கி 27 முடிய வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:25 தொடங்கி 27 முடிய. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமா சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையின் மீது அன்பு கூர்ந்து. அப்படின்னா மனுக்குலத்தின் மீதும் தான். இதுல நம்ம கவனிக்கும் போது முதலாவது சபையின் மீது அவருடைய அன்பு, தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் நமக்குள்ளாக நிறைவேறுகிற காரணத்தினால், அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். முழு தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய முதல் அம்சமாகிய தனது சரீர அவயங்கள் மனவாட்டி சபையை தெரிவு செய்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல முழு மனதோடு அன்பு கூர்ந்திருக்கிறார். தேவனுடைய அன்பை முதலாவது சபையின் மீது வெளிப்படுத்தியிருக்கிறார். இது கர்த்தர் சபையின் மீது வைத்த அன்பு, முதல் அன்பு. அவருடையவர்கள் மூலம் கிரியை செய்து வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவனுடைய அன்புனா என்ன? யோவான் 13:34-35. யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நீங்க எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு, வெறுமனே நம்மை மாத்திரம் அன்பு கூறுங்கள் எனக்கூடிய ஒரு தனிப்பட்ட விதத்தில் சொல்லாம, நான் உங்களில் அன்பா இருந்தது போல என்று ஒரு முன்னுதாரணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை இங்கே நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கிறதுக்கு கூட நம்மளால தனிப்பட்ட விதத்துல முடியாது. நீங்க இதன் மூலம் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நடந்து கொள்ளுங்கன்னு அங்க சொல்ல வர. ஆக இதை நம்ம டீப்பா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ரெண்டு வசன பகுதிகளிலுமே நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல என்னுடைய அன்பிலே எனக்கூடிய வார்த்தை இப்படிலாம் இடம்பெறுது இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய அன்பு, என்னுடைய அன்பு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல என்று சொல்லும் பொழுது, இந்த தாழ்பால்கள் அனைத்துமே கிறிஸ்துவனுடைய அன்பை தான் ஜென்ரலா பார்க்கும்போது குறிக்கிறது. அவைகள் வந்து பரிசுத்தவான்களுடைய அன்பாக, கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட அன்பாக நம்ம பிரிச்சிருந்தாலும், பரிசுத்தவான்களுக்குள்ளேயும் கிரியை செய்யக்கூடிய அன்பு சுயநலத்தால விழுந்து போன சுபாவத்தால் இருக்கக்கூடிய நமக்குள்ளாக இருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட அன்பு இல்ல, அதுவும் கிறிஸ்துவை பார்த்து அவரை போல நமக்குள் இருந்து அவருடைய குணலட்சணங்கள் வழியாக தான் வெளிப்பட முடியும். பிரியமானவர்களே, அதாவது ஒரு விழுந்து போன மனிதனுக்கு ஒரு முன்னுதாரணமாக கர்த்தர் தன்னுடைய ஊழிய நாட்கள்ல அவர் பேசிட்ட வார்த்தைகள், கைமாறு கருதாத அவர் செய்திட்ட அன்பு, தீமை செய்தவர்களுக்கு அவர் காண்பிச்சிட்ட இரக்கம் இல்லைங்களா? அவருடைய வார்த்தைகள்ல, நடைகள்ல, அவருடைய கிரியைகள்ல, அவருடைய வாழ்க்கை முழுவதிலும்
நமக்கு வெளிப்படக்கூடிய அன்பு, அதை நம்ம வாட்ச் பண்ணும்போது அவரை பத்தின சத்தியங்களை வேத வசனங்களை நம்ம படிக்கும் பொழுதும், அதன் மூலமாக பரிசுத்தாவி நமக்குள் கிரியை செய்து நம்மை கட்டுப்படுத்தி அடக்கி ஆண்டு, நாம விழுந்து போன பழைய மாம்சத்தை மேற்கொண்டு அதற்குள்ளாக குடிகொண்டிருக்கக்கூடிய சுயநலத்தை ஜெயித்து, கிறிஸ்துவை போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு பிறர் நமக்கு துரோகமே செஞ்சாலும் அவங்க மேல நம்ம அன்பு காட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை வழி நடத்துது இல்லைங்களா? இவை அனைத்தும் பரிசுத்தாவினுடைய செயல்பாடுகள். எதனால? யாரை கவனிப்பதன் மூலம்? கிறிஸ்து இயேசு நம் மீது வைத்த அன்பை கவனிப்பதன் மூலம். பிரியமான சகோதர சகோதரிகள், அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்படின்னா இந்த தாழ்பால்கள் ஐந்தும் குறிப்பிடக்கூடிய விஷயம், மூணு டைரக்ஷன்ல 15 தாழ்பால்களும் கிறிஸ்துவனுடைய அன்பை குறிக்கிறது என்று சொன்னா, மாம்சத்துல இன்றைய நாள்ல காணப்படக்கூடிய உலக ஜனங்கள் அல்லது உலக ஜனங்களாக இருந்து இப்போ பரம அழைப்புக்குள்ள கடந்து வந்திருக்கக்கூடிய விசுவாச சகோதர சகோதரிகளாகிய நமக்குள்ள, உலக ஜனங்களுக்கும் சரி நமக்கும் சரி, கொஞ்சம் கூட அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? அப்படி போக முடியுமா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. கர்த்தரை அறிகிறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனையும் தெய்வீக திட்டத்தையும் அறிந்து கொள்ள அந்த காலங்கள் வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குள்ளயும் அன்பு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படின்னா நிச்சயமாக சொல்லவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையே இல்லை. எக்ஸாம்பிள், அம்மா அப்பா மேல பிள்ளைகள் வைக்கக்கூடிய அன்பு இல்லைன்னு மறுக்க முடியாது. கணவன் மீது மனைவி வைக்கக்கூடிய அன்பு இல்லைன்னு மறுக்க முடியாது. சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள் மேல அண்ணன் தங்கை தம்பி அக்கா இல்லைங்களா, இவர்கள் மீது ஒருவருக்கொருவர் வைத்திருக்கக்கூடிய அன்பை நம்ம மறுக்க முடியாது. உறவுகளே இல்லைனாலும் இன்னைக்கு உலகத்திற்குள்ள ஏழை எளியவர்கள் மீது சில செல்வந்தர்கள் காட்டக்கூடிய அன்பு, அன்னதானங்கள் இல்லைங்களா, அவர்களுக்கு உடை கொடுப்பது, உதவி செய்தல், ஆச்சிரமங்கள் வைத்து நடத்துவது, பள்ளிக்கூடங்கள் வைத்து நடத்துவது, இந்த மாதிரியான மருத்துவமனைகள் வைத்து நடத்துவது, நிறைய பேருக்கு எப்போதுமே உதவக்கூடிய ஒரு குணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் விழுந்து போன மனித சுபாவத்துல இருக்கிறவங்களுக்குள்ள அன்பே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவையும் தேவனையும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி நமக்குள்ளேயும் நீதி இருக்கு, அன்பு இருக்கு, ஞானம் இருக்குங்க. பட் அது எல்லாமே விழுந்து போன நிலைமையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதாவது மனுக்குளம் முழுவதும் விழுந்து போன உடனடியாக தேவனுடைய குணலட்சணங்கள் எல்லாமே நமக்குள்ள முற்றிலும் இல்லாமல் போயிடல, செத்து போயிடல. அன்பு இருக்கு, ஆனால் அது சுயநலத்தோடு இருக்கு. நீதி இருக்கு, அதுவும் சுயநலத்தோடு இருக்கு. வல்லமை இருக்கு, அதை தப்பா பயன்படுத்துறோம். ஞானமும் இருக்கு, ஞானத்தை நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஒரு பரிபூர்ண மனிதனுக்குரிய நிலையில அவைகள் எல்லாம் இல்லைனாலும் ஒரு 10% ஓரளவுக்கு ஒரு சிலர்கிட்ட இருக்கு, ஒரு சிலர்கிட்ட 5% இருக்கும், ஒருத்தட்ட 1% இருக்கும். அவங்க ஒழுக்கத்துல ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருப்பாங்க இல்லைங்களா. ஆக 99% கூட வீழ்ச்சியில நம்ம இருந்துட்டாலும் ஒரு புள்ளியில, ஒரு பாயிண்ட்ல தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா. அதனாலதான் இன்னைக்கு ஏராளமான பேருடைய அன்பு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருப்பாங்க. தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள்னா அவங்க மேல விசேஷித்த அன்பு, தன்னுடைய குடும்பம்னா விசேஷித்த அன்பு, அவர்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், அவங்கள செட்டில் பண்ணணும், யாராவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நன்மை செய்யணும்னு யோசிக்கிறோமா? அல்லது உறவுகளையே எடுத்துக்கங்களேன், ஒரு தன்னுடைய அண்ணன் தம்பி இவங்களுடைய பசங்களை நாம நம்மளுடைய பசங்களை நேசிப்பது போல நேசிக்கிறோமா? நம்மளுடைய பெற்ற தாயை நேசிப்பது போல மாற்றான் தாயை அல்லது சித்தி பெரியம்மா என்று இருக்கக்கூடிய உறவுகளை, சித்தப்பா பெரியப்பா என்று இருக்கக்கூடிய உறவுகளை நேசிக்கிறோமா இல்லைங்களா? இன்றைக்கும் சகோதர சகோதரிகளுடைய உறவுக்குள்ள வந்துவிட்ட பிறகும் கூட நமது குடும்பத்தை பார்க்கிலும் உடன் சகோதர சகோதரிகளை சுயநலமற்ற அன்புல நம்ம யோசிக்க முடியுதான்னு கேட்டா எல்லாமே இல்லை. அது மாதிரிதான் உலகத்தாருக்குள் காணப்படக்கூடிய அனைத்து அன்பும் கர்த்தரை அறிகிற அறிவை அடைவதற்கு முன்பு நமக்குள் காணப்பட்ட மற்ற எல்லா விதமான அன்பும், தான தர்ம சிந்தைகளும், தான தர்ம சிந்தைகளும், நமக்குள்ள இருக்கக்கூடிய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்களும் எதுவா இருந்தாலும் ஒரு சுயநலத்தின் அடிப்படையில ஒரு கட்டுப்பாடோடு கூடிய ஒரு அன்பு தான். பிரியமான சகோதர சகோதரிகளை, நிறைய செய்யறாங்க இல்லைங்களா பாவத்தை போக்குறதுக்காக, நிறைய லஞ்சம் ஊழல் கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் கூட கோயில் அன்னதானம் பண்றதை பாக்குறோம். புறஜாதிகள் கோயில்கள்ல நிறைய தப்பு பண்றதுக்காக நிறைய டொனேட் பண்றாங்க, நிறைய பாவங்களை கழுவுவதற்கான சில முயற்சிகள் பண்றாங்கும் போது அதுல ஒரு சுயநலம் இருக்கு. இன்னும் நீங்க ஆழமா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா சுயநலமான மனிதர்களை கடந்து சில நல்ல மனிதர்கள் கூட சமுதாயத்துல இருக்கிறாங்க. அன்னை தெரேசா, காந்தி போன்ற சில முக்கியமான மனிதர்கள் கூட இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு புது சிருஷ்டிக்கு புரியக்கூடிய விதத்துல சத்தியத்தை அன்பு நிமித்தம் புரிஞ்சு கொண்டிருப்பார்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அன்னை தெரேசா இருக்கிறாங்க,
ஒரு கிறிஸ்தவனாக இல்லைனாலும் கூட வேதாகமத்தினுடைய வசனத்தை படித்து அதன் அடிப்படையில நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டு கொடுத்தவர் காந்தி. இவங்க எல்லாருக்குள்ளயுமே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு, கிறிஸ்துவனிடமிருந்து வெளிப்பட்ட அளவுக்கு அன்பு ஒரு சுயநலமற்ற அன்பாக இருந்துச்சா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா? எவ்வளவு பேர் அவங்களுடைய இருதயத்தை நம்ம கவனிச்சு பார்த்துருக்க முடியும். நல்ல ஒரு கேரக்டர் தான் அன்னை தெரசாலாம் இல்லைங்களா. அவங்க பல அவமானங்கள் பட்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணிருக்கிறாங்க, ஆச்சிரமங்களை வச்சு நடத்திருக்கிறாங்க, காரியெல்லாம் அவங்களுடைய முகத்துல துப்புனாங்க, கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு வந்திருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும், உலகபூர்வமாக சத்தியத்தை அறியாதவர்கள் சில தொண்டு நிறுவனங்கள் நடத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய அவமானங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவை ஒரு முழுமையாக அறிகிற அறிவுக்கு வராத அளவுக்கு, வராத வரைக்கும் உண்மையான சுயநலமற்ற அன்பை உலகத்தாரும் சரி, நாமளும் உலகத்துக்குள் இருக்கும் பொழுதும் சரி, பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 5:41-42 கூட வாசிக்க கேட்கலாம். யோவான் 5:41-42. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதியில கர்த்தர் இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷர்கள் வந்து ஏதாவது தப்புகழ்ச்சியில அவங்க அவர்கிட்ட வந்து பேசினாங்கன்னா, நான் மனுஷரால் வரும் மகிமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவங்க என்ன உள்ளத்துல இருப்பாங்கன்னா, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். என்ன ஒரு மீனிங்ல கர்த்தர் இயேசு இங்க அதை சொல்றாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தர் இயேசுவை புகழ்ந்து பேசி மகிமைப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்து உண்மையாகவே தேவ ஆவியினுடைய பிறப்பாக இருந்து ஒரு சுயநலமற்ற அன்பாக இருந்திருந்தா நோ ப்ராப்ளம். அப்ப ஏன் கர்த்தர் இந்த ஒரு நம்பிக்கையை அவர் அங்க வெளிப்படுத்துகிறார், இந்த மாதிரியான வார்த்தையை ஏன் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, மனுஷர் உள்ளத்தில் இருந்ததை அவர் அறிந்திருந்தபடினால யார் அவருக்கு எதை குறிச்சும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்ன நோக்கத்துல வர்றாங்க அப்பதான் நம்ம இங்க கவனிக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்தாருடைய பேச்சு நடத்தைகள், அவங்களுடைய ஸ்மைல், அவங்களுடைய சிரிப்பு எல்லாத்துலயும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, போலியான ஒரு இரக்கம், போலியான ஒரு உதவி செய்தல், ஏதாவது ஒரு நன்மைகளை முன்னிட்டு யாரையாவது சார்ந்திருத்தல், ஒருத்தரை புகழ்ந்து பேசணும்னா கூட அதுல இவங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு சுயநல நோக்கம் இருக்கும். யாருமே காரணம் இல்லாம இன்னைக்கு யாரையும் வந்துட்டு எந்த விதத்திலையும் புகழ்ந்து பேசுறதும் இல்ல, யாருக்கும் எதையும் உதவி செய்யறதும் இல்ல. இன்னைக்கு அநேகர் உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க கூட நிறைய வந்து விளம்பரங்களை படுத்தி கொண்டு அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான அன்பு இன்னைக்கு உலகத்துக்குள்ள யாருக்குள்ளயும் இல்லை என்று சொல்லும் பொழுது, அவர்களுக்குள்ளிருந்து அழைக்கப்பட்டு வந்த ஜனங்க தான் நம்ம, நம்மளும் கூட விதிவிலக்கானவர்கள் அல்ல. எனவே உண்மையான தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி, ஒருவேளை பிதாவாகிய தேவன் மாம்சத்துல ஜீவித்திருந்தா எப்படி இருந்து எல்லார் பேரிலும் கைமாறற்ற அன்பு செலுத்தியிருப்பாரோ, சுயநலம் இல்லாத அன்பு செலுத்தியிருப்பாரோ, போலி புன்னகை இல்லாத அன்பு செலுத்தியிருப்பாரோ, எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராமல் அன்பு செலுத்தியிருப்பாரோ, வீணான தற்புகழ்ச்சி இல்லாத அன்பை செலுத்தியிருப்பாரோ, எந்த வெகுமதியும் எதிர்பாராத அன்பை செலுத்தியிருப்பாரோ, அந்த அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து மட்டுமே வெளிப்பட்ட காரணத்தினாலதான் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அந்த அன்பு மட்டுமே விழுந்து போன சுபாவத்திலிருந்து நம்மை அடக்கி ஆண்டு பரலோக மகிமை வரைக்கும், அழியாமையின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு முன்னுதாரணம். மாறாக நாம அன்பை நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரவே முடியாது. அதனாலதான் கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று படிக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், யோவான் 15:9-12. யோவான் 15:9-12. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல தெளிவாக கர்த்தர் குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறத நாம இங்க பார்க்கிறோம். அதாவது இந்த வசன பகுதிகள் முழுவதும் நமக்கு குறிப்பிடக்கூடிய உண்மை, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல. அப்போ ஒரு முன்னுதாரணத்தை முதலாவது கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து எடுத்திருக்கிறதாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன்னு சொல்றாரு 9 வசனத்துல. அப்போ கிறிஸ்து யார ஃபாலோ பண்றாரு? பிதாவாகிய தேவனை. அதனால சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக மாம்சத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்க மாம்சத்தில் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது. என்னை பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல் மாடல் நடத்தைகள் கிரியைகள் அனைத்தும் எனது அப்பாவை, உங்களுடைய அப்பாவை உங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்ப அதுக்கு அவரிடத்துல பிதாவாகிய தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருந்ததற்கான சீக்கிரம் என்னன்னு சொல்றாருன்னா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைகொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைகொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், அப்போ அந்த பிதாவினுடைய அன்பை பூமியில் இருந்த நாட்கள்ல கர்த்தர் இயேசு வெளிப்படுத்துவதற்கும், இப்ப மகிமையிலையும் அதே அன்பில் அவர் பூரணப்பட்டிருப்பதற்கும், லோகோஸா இருந்த பொழுது கூட அந்த அன்பிலே அவர் இருந்ததுக்கும் என்ன காரணம் சொல்றாருன்னா, பிதாவின் கற்பனைகளை கீழ்ப்படுதலோடு கைகொண்டதே காரணம். அந்த மாதிரி நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இதுதான் எனக்கு சந்தோஷம் அங்க சொல்றாரு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. பிரியமானவர்களே, மீண்டும் மீண்டும் வசன ஆதாரங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய உண்மை என்ன? என்னுடைய அன்பு அதுதான் உங்களுக்குள்ள பிரிய செய்யணும். என்னைய போல நீங்க இருங்க. நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்யறேன். நான் பிதாவாகிய தேவனை முன்னுதாரணமாக எடுத்திருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் என்னை சந்தோஷப்படுத்துங்க. என்னுடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டீங்கன்னா நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. அது என்னுடைய அன்பாக இருக்கணும் அப்படின்னு அங்க சொல்றத நம்ம அங்க பாக்குறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், அதுதான் அந்த 12 வசனத்துல சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இல்லைங்களா? அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் எப்படிப்பட்ட ஒரு சுத்தி சுத்தி வந்தாலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவதன் மூலம் பரிசுத்தவான்கள் பலவீன பாண்டமாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு அவர்கள் வழிகளை ஏறெடுத்தாலும், எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை படித்தாலும், அவைகள் அனைத்தும் தனிப்பட்ட புண்ணியமாக அவர்களுக்கு சேருவதில்லை. கிறிஸ்துவின் மூலமாக அவர் பிரதிபலித்ததனுடைய அன்பின் வெளிப்பாடாக தான் அவர்களுக்குள் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் வெளிப்படுத்த முடியுமே தவிர தாமாக ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது. ஒருபுறம் நம்ம பார்க்கும்போது பலிகள் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் பார்த்திருக்கிறோம். ஆனால் குணலட்சண இயல்புகள் கிறிஸ்துவை இல்லாமல் நமக்குள் தானாக எந்த விதத்திலும் வளர்ச்சி அடைய வாய்ப்பில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுலதான் இங்க ஒரு அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு நிழலை தேவன் நமக்கு மறைத்து வைத்திருக்கிறான். 15 தாழ்பால்கள் இல்லைங்களா, 3 புறத்திற்கு அங்க நம்ம பார்க்கக்கூடிய 15 தாழ்பால்கள்ல ஒரு தாழ்பால் மட்டும், அதாவது அந்த உருவ பாய்ச்சப்பட்டிருந்த தாழ்பால்னு படிச்சோம் இல்லைங்களா, அந்த தாழ்பால் மட்டும் ஒரு முனை தொடங்கி மறு முனை வரைக்கும் ஒன்றோடு ஒன்று சந்திக்குது இல்லைங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீளமாக காணப்படக்கூடிய அந்த தாழ்பால் ஏன் மற்ற 4 தாழ்பால்கள்ல வேறுபடுகிறது? பிரியமான சகோதர சகோதரிகளே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ரொம்ப ஆழமானது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாக்கி 4 தாழ்பால்களும் பலவீனமான ஒரு நிலையிலிருந்து பரம அழைப்புக்குள்ளாக கடந்து வந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மற்றவங்க எல்லாரும் ஆலயமாக தான் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவனுடைய அன்பு எனக்கூடிய தாழ்பால் கிரியை செய்து, ஆனாலும் பர்சனலா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம கவனிக்கும் பொழுது அது ஒரு முனை தொடங்கி மறு முனை மட்டும் காணப்படக்கூடிய நடு தாழ்பால்கள் குறிப்பிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் யோவான் 13 அதிகாரம் 1 வசனத்துல வாசனம். யோவான் 13 வசனம் 1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எக்ஸாக்டா இருக்கு இல்லைங்களா அந்த வசன பகுதி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிடத்துல அன்பு வைத்தார். ஆரம்பம் முதல் அன்பு வச்சார் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி அவர் ஆரம்ப நாட்கள் தொடங்கி அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
அப்ப இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எப்படி பலகீனமா இருந்தாங்க, அல்லது சீசர்கள், அவங்க எல்லார் பேர்லயும் கர்த்தர் அன்பு வைத்தார். முழு மனுக்குலத்தின் மீது அவருக்கு அன்பு இருக்கு இல்லைங்களா. எனவே இங்க குறிப்பிட்டு தம்முடையவர்கள் என்று சபையை பத்தி பேசுறார். என்ன மாதிரியான அன்போடு அவர்களை அழைத்து அவர்களுடன் அவருக்கு அனுபவங்கள் கடந்து போச்சு. நிறைய பலகீனமான ஒரு சூழல்ல கூட பேதுரு அவரை மறுதளித்தார், யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தார். ஆனாலும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் ஒரே அன்பு வச்சிருந்தார். நம்ம பார்க்கணும், இதுதான் சபையின் மீதும் நாளை முழு மனுக்குலத்தின் மீதும் எல்லார் பேரிலும் கர்த்தருடைய அன்பு கொஞ்சம் கூட குறையாம இருக்குது. எந்த தருணத்திலையும் குறையலங்கிறது தான் இந்த தாழ்பால். ஒரு முனை தொடங்கி மறு முனை மட்டும் ஒரே மாதிரி குறையாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த சோதனையிலும் அன்பு, முழு மனதோடு கூடிய அன்பு இல்லைங்களா, யார் மீதும் குறையாத ஒரு அன்பு இல்லைங்களா. தேவ அன்பை வாழ்க்கையில ஒரு பகுதியாக அவர் எப்போதும் பின்பற்றி கொண்டு வந்தார் இல்லைங்களா. எனவேதான் அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன சொல்ல போனா, தேவனுடைய அன்பை வாழ்க்கையில ஒரு பகுதியாக வைக்காம அன்புக்குள்ளாக தனது வாழ்க்கையை வச்சுட்டார். அன்பை பிரதான கொள்கையாக வைத்து அந்த அன்புக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கை இசைக்கப்படணும். வாழ்க்கையில ஒரு பகுதி அன்பு அல்லது ஒரு பகுதி சத்தியம் நம்மளுடைய லைஃப் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ள ஃபிட் ஆக மாட்டோம் இல்லைங்களா. அதே நேரத்துல வாழ்க்கை முழுவதுமே சத்தியத்துக்குள்ள இருக்கணும். அதுல பிரதான கட்டளையாகிய அன்புக்குள்ள நம்மளுடைய லைஃப் இருக்கணும். நம்ம என்ன கெஸ் பண்றோம்னா, ஆரம்பத்திலே இந்த தாழ்பால்களை குறித்ததான சில பிக்சர்ஸ் அப்புறம் வந்து வரலாற்று பதிவுகள் எல்லாம் நமக்கு வந்து உள்ள குடைஞ்சு போயிருக்கும் அல்லது குடையாமல் இருந்திருக்கும் அந்த தாழ்பால்கள் அப்படின்லாம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஆனா அந்த ஒரு தாழ்பால் மட்டும் உருவ பாய்ச்சப்பட்டிருந்ததாக அந்த நடுத்தாழ்பால்களை பத்தி ஒருவேளை நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அதை நம்ம ஒருவேளை கிறிஸ்துவனுடைய அன்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவைகள் உள்ள சொருகப்பட்டிருந்தாலும் கூட அதை கூட நம்ம ஒரு ஞானமுள்ள அர்த்தங்களாக நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. ஏன்னா அந்த ஒரு தாழ்பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனை தொடங்கி மறு முனை வரைக்கும் அனைத்து பலகைகளையும் இசைக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்து இல்லைங்களா. அப்ப மற்ற தாழ்பால்களை விட இந்த தாழ்பால்களை சற்று வித்தியாசமாக தேவன் அமைக்க சொல்லியிருக்கிறதுக்கு சாத்திய கூறுகள் உண்டு. அவைகள் தான் பலகைகளை ஊடுருவி சொருகி அது ஒரு முனை தொடங்கி மறு முனை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பலகையும் இசைத்திருக்கும் இல்லைங்களா. ஏன்னா பாக்கி இருக்கக்கூடிய நான்கு தாழ்பால்களையும் அதே மாதிரியே குடைந்து உள்ள அனுப்புறது கடுமையான வேலைகளாக இருந்திருக்கும். ஆனா உருவ பாய்ச்சப்பட்டிருந்தது எனக்கூடிய ஒரு வார்த்தை அந்த ஒரு தாழ்பால்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறது சாத்தியமாக இருக்கிறது. இது ஒருவேளை கிறிஸ்துவனுடைய அன்பு பரிசுத்தவான்களுடைய உள்ளத்திலே பாய்ச்சப்பட்டு முழுவதுமாக எல்லார் பேரிலும் அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அவருடைய அன்பு எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாக நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சி, நம்மை உத்வேகப்படுத்துவது, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய அன்பு என்று நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அதைதான் நம்ம பார்க்கிறோம். அன்பை வாழ்க்கையில ஒரு பகுதியாக வைக்காம அந்த அன்பானது பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அன்புக்குள்ள சத்தியத்திற்குள்ள தனது வாழ்க்கையை வைத்தார் என்று சொல்லும் பொழுது இந்த பலகைகள் குடைந்து உள்ளே போனது போல அவருடைய முழு உள்ளமும் அன்பினால், பிதாவாகிய தேவனுடைய அன்பினால் நிறைந்து காணப்பட்டது. இதுதான் மார்க்கிலே வாசிக்கிறோம், 12:30-31. மார்க் 12:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதாவது பிதாவாகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறணுங்கிறதா பிரதான கற்பனை. அப்ப தேவனிடத்துலலாம் நம்ம அன்பு வைக்கணும், முழு மனதோடு அன்பு வைக்கணும் அப்படின்னா, கண்ணில் காணக்கூடிய சகோதரர்களிடத்தில் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய முன்மாதிரியை கர்த்தர் பின்பற்றினது அவர் முழு பிரமாணங்களையும் இருதயத்துக்குள் வைத்திருந்த காரணத்தினால. இதை முதவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப அவருடைய பிரமாணத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பிதாவாகிய தேவனுடைய பிரமாணம் வேற இல்ல, கர்த்தருடைய பிரமாணம் வேற இல்ல, இரண்டுமே அன்பு. ஒன்று தேவ சித்தம் செய்யறதுல நமக்கு தேவன் பேரிலும் கர்த்தர் பேரிலும் காட்ட வேண்டிய அன்பு, மற்றொன்று தேவனுடைய சித்தத்தை நாம நிறைவேற்றணும்னா
கண்ணில் காணக்கூடிய சகோதர சகோதரிகளிடமும் உலக நண்பர்களிடமும் கூட மாயமற்ற கைமாறு கருதாத அன்பை நாம வெளிப்படுத்தி ஆக வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகள். ஆக மகிழ்ச்சியான தருணங்கள்ல மட்டுமில்ல, சாதகமான நேரங்கள்ல மட்டுமில்ல, நம்மளுடைய மனம் நிம்மதியாக இருக்கக்கூடிய தருணங்கள்ல மட்டுமில்ல, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான தேவைகளுக்கும் அவசியமே இல்லை, எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, அனைத்தும் பரிபூர்ணத்தில் இருந்தால் மாத்திரம் போதாது. நம்மளிடம் குறைவு காணப்படும் பொழுதும், மனச்சோர்வுகள் காணப்படும் பொழுதும், இல்லைங்களா, சில தேவைகள் நமக்கு இருக்கும் பொழுதும், அநேக நேரங்கள்ல ஒரே மாதிரியான வாழ்க்கை சூழல் இல்லைன்னா நமக்கு முகவாடல் ஏற்படுறது, மனமகிழ்ச்சி அங்க வர்றதில்ல, சோதனைகள் வரும் பொழுது உடனடியாக நம்ம மனதை நம்ம வந்து புசுக்குன்னு மனசை விட்டுறோம், சோதிக்கப்படும் போது நம்ம நிலை நிற்கிறது இல்ல, எல்லார் மேலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபத்தை வெளிப்படுத்திடுறோம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா தேவனுடைய அன்பிலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலும் உண்மையாக நாம இன்னும் பக்குவப்படல என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனா கர்த்தருடைய அன்பை குறிச்சு நம்ம படித்தோம், எவ்வளோ சோதனைகள் வந்தோம், பல்வேறு விதங்கள் அவர் புடமிடப்பட்டு பரீட்சை பார்க்கப்பட்டோம், எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு சூழல்ல, துரோகமே அவருக்கு செய்யப்பட்டிருந்த சூழல்ல கூட அவருடைய அன்பு ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உருவ பாய்ச்சப்பட்டிருந்த தாழ்பாலை போல ஊடுருவி இருந்தது இல்லைங்களா. அந்த ஒரு தாழ்பால் மட்டும் ஊடுருவி இருந்ததை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அது கூட முழுமையான ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியல, அந்த தங்க தகட்டால் மூடி இருந்த காரணத்தினாலதான் அந்த டவுட் கூட வைக்கிறோம். ஒருவேளை இருந்திருந்தால் அது கிறிஸ்துவனுடைய அன்பை அவருடைய உள்ளம் முழுவதும் நிறைத்திருந்து கைமாறு கருதாத அன்பாக முழு இருதயத்தின் அன்பின் பிரமாணத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த ஒரு விதத்தில் அவர் அதுல முழுமை அடைந்திருந்தார் இல்லைங்களா, அதுல பரிபூர்ணப்பட்டிருந்தார் இல்லைங்களா, அந்த விதமான ஒரு அன்பாக அவைகள் உள்ளத்துக்குள் ஊடுருவிருந்த அன்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பாக்கி நான்கு தாழ்பால்களும் வெளிப்புறமாக இருக்கிற காரணத்தினால அன்பை வளர்க்க நாம் குறைந்தவர்களாக இருந்து கொண்டு சகல குணலட்சணத்திலும் குறைவுபட்டவர்களாக இருந்து கொண்டு நாளுக்கு நாள் பலகீனத்தில் நாம் உழன்று கொண்டிருக்கிறவர்களாக இருந்து கொண்டு படிப்படியாக கிறிஸ்துவை பார்த்து வளர்த்து கொள்ளக்கூடிய சூழல்ல காணப்படுகிறோம் பிரியமான சகோதர சகோதரி. எனவே அன்பை வெளிக்காட்ட முடியாத சூழல்ல கூட கர்த்தர் இயேசுவை போல பிதாவாகிய தேவனை போல நம்ம வெளிப்படுத்தணும். கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனை ரோல் மாடலா எடுத்திருக்கிறார் இல்லைங்களா. லூக்கா 6:35 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 6:35, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமா பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன அருமையான வசன பகுதி இல்லையா அது. பிதாவாகிய தேவனுடைய அன்புனா என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில எல்லாம் பார்க்கும் பொழுது சத்துருக்களை வெட்டி கொள்ளுங்க, அவங்களுக்கு வழி விடலைன்னா அவங்களை அதம் பண்ணுங்க, ஒருத்தரையும் உயிரோட விட்டு வைக்காதீங்க அப்படின்னு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்கள், நிழல்கள், எல்லாம் உயிர்த்தெழுதல்ல வரப்போறாங்க. தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் பல்வேறு அம்சங்களை ஒவ்வொரு சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. மாறாக பிதாவாகிய தேவனுடைய உண்மையான மனநிலை என்னங்கிறது இந்த வசனம் காட்டுது. சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீங்க, ஏன்னா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று சொல்லும் பொழுது இந்த முன்னுதாரணத்தை தான் கர்த்தர் எடுத்திருக்கிறாரே தவிர பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்துட்ட கட்டளை அதனுடைய உள்நோக்கம் பட்டயத்தால் வெட்டுறது கொள்றது இதெல்லாம் நடந்திருந்தாலும் ஏன் கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய அந்த நாட்கள்ல கற்றுக் கொடுத்துட்ட பிரமாணங்களை தொடல? ஏன்னா அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலா இருந்ததனுடைய உள்நோக்கம் ஜனங்கள் புரிந்து கொள்ளல. கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய உள்நோக்கத்தை புரிந்திருந்த காரணத்தினால துரோகிகளையும் சிநேகிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பக்குவப்பட்டிருந்தார், அந்த அன்பை பின்பற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகள். இதனாலதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று பார்க்கிறோம். இன்னொரு விதத்துல பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ரோமர் 5:10 வாசிக்க கேட்போம். ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம், ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன அருமையான வசனம் பாருங்க.
சத்ருவையும் சிநேகிக்கக்கூடிய அன்பு, துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார்னு படிச்சோம். மோதோ இங்க நம்ம பாக்குறோம், தேவனுக்கு நாம எல்லாம் சத்துருக்களா இருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். அன்பினுடைய பல்வேறு கோணங்கள், பரிமாற்றங்கள், இத்தகைய வசனங்கள்லாம் அன்பான சகோதர சகோதரி. யோவான் 3:16 கூட நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய அன்பு கைமாறுகிறதாத அன்பு, அது இலவசம். சத்துருக்களாக துரோகிகளாக இருந்தவங்களுக்கு திட்டம் வகுத்த இலவச அன்பு, சுயநலமற்ற அன்பு, சத்துருவை சிநேகிக்கக்கூடிய அன்பு. எனவேதான் பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்திற்காக தான் பூமிக்கு அனுப்பப்பட்டதை உணர்ந்தவராக, மனம் விரும்பி வந்ததை உணர்ந்தவராக, பிதாவாகிய தேவன் நம்ம பேர்ல வைத்த அன்பின்படியே குமாரனும் நமக்குள்ளாக நம்மீது பிதாவாகிய தேவனைப் போலவே அன்பு வெளிப்படுத்தினார். அதனாலதான் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று உதாரணத்தை சொல்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கூடாரத்தை முழுவதும் அனைத்து பலகைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த பாதங்கள் குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். அது ஈடுபலியினுடைய புண்ணியத்தை குறிக்கிறது நம்ம பார்த்தோம், வெள்ளி. அப்ப சபை எந்த அஸ்திபாரத்தின் மேல நிக்கிறாங்கன்னா, ஈடுபலி எனக்கூடிய புண்ணியத்தினுடைய அஸ்திபாரத்துல கிறிஸ்துவனுடைய தயவினால, இலவச கிருபையினால நிக்கிறாங்க. அதற்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்புதான் திட்டம் வகுத்தது. அதற்கும் குமாரன் முழுமையாக கீழ்ப்படிந்ததனுடைய துவக்கம் தான் இன்னைக்கு அந்த ஈடுபலியுடைய புண்ணியத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று நம்ம போன பாடத்துல பார்த்தோம். அதே மாதிரி அன்பான சகோதர சகோதரி, அந்த அஸ்திபாரம் எப்படி நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ, இந்த தாழ்ப்பாள்கள் அடுத்த நிலைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஈடுபலி எனக்கூடிய புண்ணியம் இல்லைனா, அந்த அஸ்திபாரம் இல்லைனா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்க்கையை தொடங்கி இருக்கவே முடியாது, முடிக்கவும் முடியாதோ, அதே போல அந்த வெள்ளி பாதங்களை குறிப்பிடுவது போல, இந்த தாழ்ப்பாள்கள் இல்லைனா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு எனக்கூடிய ஒரு கொள்கை இல்லைனா, வசனங்கள்ல அவருடைய வாழ்க்கை வரலாற்று பகுதிவுகள்ல அவரிடம் வெளிப்பட்ட அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு குறிப்பிடப்படலை அப்படின்னா, நிச்சயமாக தேவனுடைய அன்பு என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன என்பதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளாமலே போயிருந்திருப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே ஈடுபலி எனக்கூடிய புண்ணியத்தின் அந்த பாதங்கள்ல நாம நிற்பதற்கும் கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்துல அதை அந்த அஸ்திபாரத்தை கடந்து அன்பு எனக்கூடிய கொள்கை தான் நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்குது. அந்த அன்பு குறிப்பாக நடு தாழ்ப்பால் குறிக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய அன்பு, அவருடைய தனிப்பட்ட அன்பை குறிக்குது நடு தாழ்ப்பால். மற்ற தாழ்ப்பாள்கள் குறைந்த அளவுல இருந்துட்டாலும் அதுவும் கிறிஸ்துவனுடைய அன்பு தான். ஏன்னா அது நமக்குள்ள வெளிப்படுறதுனால, தாழ்ப்பாள்களுக்கு ஒன்றோட ஒன்று அளவுகள் குறிப்பிடப்படலைனாலும், அது ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் இல்லைங்கிற ஒரு பதிவு தான் இருக்கே தவிர, ஒவ்வொரு தாழ்ப்பாள்களுடையும் தெளிவான அளவுகள் கொடுக்கப்படல, குறைந்து காணப்படுவது. கிறிஸ்துவனுடைய அன்பு இன்னைக்கு நமக்குள்ள வெளிப்பட்டாலும் அவர் அளவுக்கு வெளிப்படுகிறது இல்ல. ஆனாலும் நம்ம எல்லாரையும் அஸ்திபாரமாகவும், ஒருங்கிணைப்பாளராகவும், அன்பில் ஒருங்கிணைப்பவராகவும் கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்பதையே இந்த நிழல் நமக்கு குறிப்பிடுகிறது. இறுதியாக எபேசியர் 4:16 வாசிக்க கேட்போம். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிய செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமா பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பலகைகள், இந்த தாழ்ப்பாள்கள் இல்லைனா ஒன்றோடு ஒன்று இசைவாக அங்க நிற்காது. பாதங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, தாழ்ப்பாள்களும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈடுபலியினுடைய புண்ணியம் எவ்வளவு முக்கியத்துவம் சபைக்கோ, அது போல கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் மூலம் வெளிப்பட்ட பிதாவாகிய தேவனுடைய அன்பும் முக்கியம். அதுதான் அவராலே சரீரம் முழுவதும், பலகைகள் முழுவதும் குறிக்குது சரீர அவயம். அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அந்த அன்பின் பரிமாற்றங்கள் மூலமாக கிறிஸ்துவனுடைய அன்பை ஒருவருக்கொருவர் நம்ம முயற்சி செய்யறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், அதற்கு அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருந்து அனைத்து பலகைகளும் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்படுவது போல ஒவ்வொரு சரீர அவயங்களும் இசைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவியின் மூலமாக.
எவ்விதமாக இன்றைய நாளில அந்த ஒவ்வொரு தாழ்பால்களும் குறிக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய அன்பு, குறிப்பாக நடுத்தாழ்பால் குறிக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய அன்பு, பிரதானமான அவருடைய தனிப்பட்ட அன்பையும் நம்ம இன்றைய நாளில பாடத்துல பார்த்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்குள் இருந்து வெளிப்படக்கூடிய அன்பு அது எப்படி வளர்த்துக்கொள்ளணும், அது என்ன மாதிரியான அனுபவங்கள் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து அடுத்த பாடத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் தாமே வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமேன்.